friends, Manakam. Hello there, how are you doing? Manakam. Hello, what's up? First of all, thank you for support. Hi friends, Manakam. Ella nalla irukkeengla? இன்னைக்கு பெட்டைம் ஸ்டோரிஸில் நம்ம தென்னாலி ராமனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கேட்க போகிறோம். கதைக்கு போகலாமா? நம்ம தென்னாலி இருந்த விஜயநகர அரசில் ஒரு வட்டி கடைக்காரர் இருந்திருக்கார். அந்த சைட் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கஷ்டப்பட்டு பணம் கேட்டு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வட்டி கொடுக்காரு. கொடுத்துட்டு அந்த வட்டி குட்டி போட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வட்டி வாங்கிட்டு இருந்திருக்கார். இதனால் கஷ்டப்பட்டு போகிற மக்கள்லாம் திரும்ப பணத்தை ரிட்டர்ன் பண்ண முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. தென்னாலிராமனுக்கு இந்த விஷயம் போயிடுச்சு. தென்னாலிராமன் என்ன பண்ணாரு, இந்த வட்டி கடைக்காரருக்கு ஒரு லெசன் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணாராம். அந்த பிளான் படி அடுத்த நாள் அந்த வட்டி கடைக்காரரோட கடைக்கு போயிருந்திருக்கார். அந்த வட்டி கடைக்காரர் வந்து பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏதாவது பாத்திரம் தேவைப்பட்டால் அந்த பாத்திரமும் கொடுக்குற பிஸ்னஸும் பண்ணிட்டு வந்திருக்கார். அதனால தென்னாலிராமன் என்ன பண்ணியிருக்காரு, வட்டி கடைக்காரரை பார்த்து, எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதனால் ரெண்டு பெரிய வெசல்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி போனாராம். வட்டி கடைக்காரர் கொடுக்கும்போது சொல்லி அனுப்பிச்சிருக்கார், நீங்கள் வந்து நாளைக்கு கொடுத்துடணும், அப்படி இல்லாட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டே இருக்கும், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாராம். தென்னாலிராமனும் வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாளே வந்து கொடுத்துட்டாராம். கொடுக்கும்போது அதை பார்த்த வட்டி கடைக்காரர் ஷாக் ஆகிட்டாராம். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமன்கிட்ட கேட்டிருக்காரு, நான் உங்கள்கிட்ட ரெண்டு பாத்திரம் தான் கொடுத்தேன், ஆனால் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் நாலு பாத்திரமாக கொடுக்குறீங்களே, என்ன விஷயம் கேட்டாரோ. தென்னாடி சொல்லியிருக்காரு, நீங்கள் கொடுக்கும்போது அந்த பாத்திரம் எல்லாம் கன்சீவாக இருந்திருக்கும் போல, அதனால் குட்டி போட்டு இப்போ நாலு பாத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. வட்டி கடைக்காரர் பயங்கர சந்தோஷம், ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், அது டெலிவரி டைமில் தான் இருந்துச்சு, அதனால தான் குட்டி போட்டுருச்சு போல அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டார். அது வாங்கி வச்சதும் இல்லாமல் தென்னாலிகிட்ட சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து என்கிட்டயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். தென்னாலிராமனும் சரி சரின்னு சொல்லிட்டு வாங்கி கிளம்பி போயிட்டார். அடுத்த வாரமும் வந்திருக்கார் வட்டி கடைக்கார்ட்ட. தென்னாலி இது சொல்லியிருக்காரு, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம நாட்டு ராஜா மினிஸ்டர்ஸ் எல்லாமே வரப்போகிறாங்க, அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டு சில்வரில் இருக்க வெசல்ஸ்லாம் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கார். உடனே அந்த வட்டி கடைக்காரருக்கு சந்தோஷம், சாதாரண பாத்திரமே டபுளாக வந்துச்சு, இவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கோல்டு சில்வர் எல்லாமே டபுளாக வரும் அப்படின்ற சந்தோஷத்தில் அவர்கிட்ட இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்துட்டாராம். தென்னாலி வாங்கி போயிட்டார். வாங்கிட்டு போகும்போது சொல்லிட்டு போகிறார், நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போனாராம். அதே மாதிரி வட்டி கடைக்காரரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கார், தென்னாலி வந்துடுவார் வந்துடுவாருன்ட்டு. தென்னாலி வந்தார். வந்த தென்னாலியை பார்த்து வட்டி கடைக்காரர் பயங்கர ஷாக் ஆகிட்டார். இப்போ சந்தோஷப்படலை, ரொம்ப வேதனையோடு, என்னது என்ன நீங்கள் ஒரு பாத்திரம் கூட கையில் கொண்டு வராமல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. தென்னாலி வரும்போது கையில் ஒரு பாத்திரமும் இல்லாமல் வந்து சேட்டை மீட் பண்ணியிருந்திருக்கார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே தென்னாலி சொல்லியிருக்காரு, நீங்கள் கொடுத்த பாத்திரம் எல்லாமே டெலிவரி டைமில் இருந்திருக்கும் போல், அதனால் அந்த டெலிவரி டைமில் இருந்ததுனால ஃபுல்லாக டெலிவரி டைமில் அதனால் கஷ்டப்பட்டு டெலிவரி ஆக முடியாமல் எல்லாம் இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கார். அதை கேட்டால் அந்த வட்டி கடைக்காரருக்கு கஷ்டம், இருந்த பாத்திரத்தெல்லாம் கொடுத்து விட்டாரு, இப்போ ஒரு பாத்திரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு, நீங்கள் சொல்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியாது, நம்ம இப்போயே ராஜாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலியை ராஜாக்கிட்ட கூப்பிட்டு போனார். தென்னாலியும் அந்த வட்டி கடைக்காரரும் போய் ராஜாவை மீட் பண்ணாங்க. ராஜா கேட்டிருக்காரு, அந்த வட்டி கடைக்காரர்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காரு. தென்னாலிட்டையும் கேட்டிருக்காரு ராஜா. தென்னாலியும் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் ரெண்டு பாத்திரம் வாங்கினேன், அந்த பாத்திரம் குட்டி போட்டுச்சு, கொண்டு போய் நாலு பாத்திரமாக ரிட்டர்ன் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் அவர் பாத்திரம் கொடுத்தாரு, ஆனால் டெலிவரி டைமில் அதனால் குட்டி போட முடியாமல் எல்லா பாத்திரமும் இறந்துருச்சு, அதனால் என்கிட்ட எந்த பாத்திரமும் அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ண முடியலை அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாராம். ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு தென்னாலி என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. உடனே ராஜா சார் அந்த வட்டி கடைக்காரரை பார்த்து சொல்லியிருக்காரு, அவர் கரெக்டாக தானே தென்னாலி பண்ணியிருக்காரு, குட்டி போட்டதை கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, நீங்கள் கொடுத்த பாத்திரம் அடுத்த டெலிவரியில் இறந்து போயிடுச்சு அப்படின்னா எப்படி அவர்னால வந்து தர முடியும் அப்படின்னு கேட்டிருந்துருக்கார். வட்டி கடைக்காரர் சொல்லியிருக்காரு, ஐயோ என்னடா ராஜாவும் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட கேட்டிருக்காரு, ராஜா எப்படி ராஜா பாத்திரமெல்லாம் குட்டி போடும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே ராஜா சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் குட்டி போட்டு ஒவ்வொரு பணம் வட்டி கொடுக்கும்போது வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டுன்னு சொல்லிட்டு பணம் வாங்குறீங்கல்ல,
அது மாதிரி பாத்திரமும் குட்டி போட சான்சஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருந்திருக்கார். உடனே வட்டி கடைக்காரர், இல்லை ராஜா நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரோ. ராஜா சொல்லியிருக்காரு, ஓகே உங்கள் தப்பை நீங்கள் உணர்ந்ததுனால உங்களை நான் மன்னிச்சு விடுறேன், இனிமேல் ஹானஸ்ட்டாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரோ. அந்த வட்டி கடைக்காரரும் அதுக்கப்புறம் மக்களுக்கு பணம் கொடுக்கும்போது அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்காம ஹானஸ்ட்டாக கொடுத்தாராம். மக்களும் அதுக்கப்புறம் சந்தோஷமான முறையில் பணம் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணாங்களா, சந்தோஷமாக இருந்தாங்களா எல்லாரும். ஓகேவா குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட வியூஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே குட்டீஸ், பாய், குட் நைட்.